பிரபல பாலிவுட் நடிகை தீபிகா படுகோனே இந்தியில் பல படங்களில் நடித்துள்ளார். பிரபல பேட்மிண்டன் வீரரான பிரகாஷ் படுகோனேவின் மகளான தீபிகா படுகோனே திரைத்துறையில் 16 ஆண்டுகளுக்கும் மேலாக முன்னணி நடிகையாக வலம் வருகிறார். மாடலாக தனது வாழ்க்கையை துவங்கிய அவர் பின்னர் விளம்பரத்துறையிலும் நடித்து வந்தார். கடந்த 2006 வெளியான கன்னட திரைப்படமான ஐஸ்வர்யா என்ற திரைப்படத்தில் உபேந்திராவின் ஜோடியாக தனது திரையுலக பயணத்தை துவங்கிய அவர் 2007 ஷாருக் கான் நடிப்பில் வெளியான ஓம் சாந்தி ஓம் படத்தின் மூலம் பாலிவுட் திரையுலகின் முன்னணி நடிகையானார். தற்போது பிரம்மாண்ட பொருட்செலவில் நாக் அஸ்வின் இயக்கி வரும் ப்ராஜெக்ட் கே படத்தில் பிரபாஸின் ஜோடியாக தீபிகா படுகோனே நடித்து வருகிறார். இந்த படத்தில் அமிதாப் பச்சன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் நடைபெற்று வரும் நிலையில் படப்பிடிப்பு தளத்தில் நடித்து கொண்டிருந்த போது திடீரென இதய துடிப்பு அதிகரித்து தீபிகா படுகோனே மயங்கி விழுந்ததாக தகவல்கள் வெளியானது. இந்த செய்தி ரசிகர்கள் மட்டுமல்லாமல் திரையுலகினர் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தான் நன்றாக இருப்பதாகவும் தனது உடல்நிலையில் எந்த பிரச்சனையும் இல்லை என தீபிகாவே தெளிவாக தெரிவித்துள்ளார். இது VFX படம் என்பதால் பதற்றம் அதிகமாக இருந்ததாகவும் இதனை தனக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக யாரோ வதந்திகளை பரப்பிவிட்டதாகவும் தீபிகா கூறியுள்ளார்.